புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 49-42 பக்கம் 220 தலைப்பு ஆலயத்தில் அர்ப்பணிப்பு. இயேசு பிறந்து 40 நாட்கள் ஆனவுடன் யோசேப்பும் மரியாளும் அவரை ஆலயத்தில் அர்ப்பணிக்கும் பொருட்டாக எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள முதற் பிறப்பிற்கு செய்ய வேண்டிய வழக்கத்தின்படி அவருக்கும் செய்யப்பட்டது. முழு தேசத்திலும் உள்ள முதற் பேரானவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது முதற் பேரானவர்கள் தேவனுடைய பணிக்கென்று விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஒரு கோத்திரமாகிய லேவியர்களுக்கு அடையாளமாக இருப்பதினால் இந்த முறைமை ஒவ்வொரு தாய்க்கும் பிறக்கும் தலச்சன் பிள்ளைக்கும் பொருந்தும். முதற் பேரான பிள்ளை தேவனுக்கும் அவருடைய பணிகளுக்கும் விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த முக்கியத்துவம் இந்த சுவிசேஷ யுகத்தில் சேர்க்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது முதற் பேரானவர்களின் சபை என்று அழைக்கப்படுவதிலிருந்து விளங்குகின்றது. மேலும் நம்மை குறித்து தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பேரானவர்கள் என்று பரிசுத்தவானாகிய யாக்கோப்பு கூறுகிறார். யாக்கோப்பு 1:18 சபை முதலாம் உயிர் தேர்தலின் வல்லமையினால் பரலோக மகிமைக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பின்னர் திரும்ப கொடுத்தலின் முறை மூலம் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து பூமிக்குரிய தளத்தில் தேவனுடைய புத்திரர்களாகும் வாய்ப்பை மனுக்குலத்திற்கு அளிக்கக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்போஸ்தலர் 3:19-21 விசுவாசிகளின் முன்னிலையில் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படி செய்வதால் பிள்ளைகள் மேல் நன்மைக்கு ஏதுவான செல்வாக்கே காணப்படும். அதாவது பிள்ளைகள் எதிர்காலத்தில் தங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு மிக சிறந்ததை அர்ப்பணித்ததின் மூலம் வெளிப்பட்ட அவர்களின் பராமரிப்பு, அன்பு மற்றும் பக்தியை எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்ளுவார்கள். இப்படியாக பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிப்பது தொடர்புடைய விஷயத்தில் அனுகூலமான தாக்கத்தினை அடைய பெற்றிருப்பார்கள். மேலும் தங்களிடத்தில் உள்ள சிறந்ததை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பெற்றோர்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தங்களுக்கு வருவித்துக் கொள்கிறார்கள். சோதனைகளும் போராட்டங்களும் நிச்சயமாக வரும். ஆனால் அதன் மத்தியிலும் அவர்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உரியவர்களே ஆவார்கள். மேலும் இவர்கள் உம் சித்தமே ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினால் மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாத சமாதானத்தையும் ஆவியில் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்ளுவார்கள். இது பிள்ளைகள் பகுத்தறிவு மற்றும் தீர்மானம் பண்ணக்கூடிய வயதை அடையும் போது அவர்களுடைய தனிப்பட்ட அன்பிற்கு அவர்களை தகுதி ஆக்கிடாது. என்றாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமான செல்வாக்கானது பிள்ளைகள் வயதில் முதிர்ச்சி அடைகையில் சத்தியம் மற்றும் நீதியின் விஷயத்தில் தேவனுக்குள் சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு உதவியாக காணப்படும் என்று நாம் நம்புகிறோம். ஆமென்.